எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை முருங்கைக்காய் வச்சு ஒரு சாம்பார் செஞ்சு காட்ட போகிறேன். பொன்னாங்கண்ணி பொன்னாகும் மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது குளிர்ச்சியான ஒரு கீரை, அது சாப்பிடும்போது கண்ணுக்கு குளிர்ச்சி, இளமை தோற்றம் எப்பவுமே இருக்குங்கிறதுக்காக பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரையை எடுத்து அலசி அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே இந்த சாம்பார் கூட முருங்கைக்காய் சேர்த்துக்க போகிறேன். முருங்கைக்காய் சேர்த்து இந்த சாம்பார் வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த பூண்டு வந்து எப்போவுமே சாம்பார் செய்யும்போது பூண்டு சேர்த்துக்கோங்க, அது ஏன்னா பருப்பு வாய்வு. பாருங்கள், தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கடுகு, ஒரு கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே கட்டி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் பருப்பு வேக வைக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு செக்கிலாட்டின நல்லெண்ணெய். இப்போது சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சாம்பார் தாளிக்க ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், கடுகு, பெருங்காயம் எல்லாம் தாளித்து விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவை இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கட்டி பெருங்காயம், கடுகு எல்லாம் போட்டு தாளித்து விட்டுக்கலாம். இந்த சாம்பார் வந்து முருங்கைக்காயும் பொன்னாங்கண்ணிக்கையும் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்காய் ஃப்ளேவர், அந்த கீரையோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வெறும் கீரையாக சாம்பார் சமைக்காமல் இந்த மாதிரி முருங்கைக்காய் சேர்த்து சமைச்சா நல்லாயிருக்கும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு தாளிச்சிக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கிறேன். வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிற 10 பூண்டு பல் அரிஞ்சு வச்சுருக்கேன்ல, அதையும் போட்டுக்கிறேன். எப்போவுமே சாம்பார் செய்யும்போது பூண்டு சேர்த்துக்கோங்க, நல்லது. பூண்டோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கீரை சாம்பார் செய்யும்போது பூண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அடுத்தது அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாய்த்தூளையும் கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சுருக்கிற பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பார் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்குவோம். முருங்கைக்காய் நல்லா வேகணும். முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் சாம்பார் கொதிக்கட்டும். சாம்பார் கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை அதில் போட்டுக்கலாம். கீரை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு இல்லை, கொஞ்ச நேரம் கொதி வந்தாலே கீரை மசிஞ்சிடும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு, முருங்கைக்காயும் வெந்துருச்சு. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார். பொன்னாங்கண்ணி சாம்பார் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.